ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் ஜோதிடம் குறித்த தகவல்களை தொடர்ச்சியாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். குறிப்பாக எளிமைப்படுத்தி எல்லாருனாலையும் இந்த ஜோசியத்தை எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஜோதிடர் கண்டிப்பாக உருவாக முடியும். அவங்கவுங்களுடைய பிரச்சனையை அவங்கவுங்களாவே மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய, பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த ஜோதிடம் மிக எளிமையாக ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு துறை அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் புரிகிற வகையில் செஞ்சுக்கிட்டே வரோம். அதில் வந்து நம்பிக்கை மட்டும் இல்லாமல் தர்க்க ரீதியாக லாஜிக்கலாக இந்தந்த அமைப்பு இருந்தால் இந்தந்த பலன்கள் தான் நடக்கும் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லிட்டு வரோம். எளிமையாக எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தசாபத்தியில் அந்தரம் சூட்சமாக அது மாதிரி குழப்பாமல், லக்னாதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி அப்படின்ற வார்த்தைகளை போட்டு குழப்பாமல் சிம்பிளாக இந்த ஜாதகம் பாருங்கள், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இந்த மாதிரி வாழ்க்கை இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு வரோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சுய கௌரவம், தன்மானம். எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம என்ன சம்பாதிக்கிறோம், நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம், நம்ம என்னென்னத்தை செஞ்சோம் அப்படின்றது முக்கியமில்ல, எந்தளவுக்கு தன்மானமாக வாழ்ந்தோம். நம்ம என்ன சம்பாதிச்சாலும் எல்லாத்தையும் மானங்கட்டு போய் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத யாரும் விரும்புறதில்லை. அளவாக சம்பாதிச்சா கூட ஒரு நாலு பேர் ஒரு மதிக்கிற மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதுக்கான தேடுதல் தான் இருக்குது. நம்ம நம்மளுடைய விரைவான இந்த உலக சூழலில், விரைவான இந்த வாழ்க்கை சூழலில் நிறைய இடங்களில் நம்மளை இழந்து அல்லது நம்மளை நம்மளே விட்டு கொடுத்து சில விஷயங்களை செஞ்சு கொள்ளக்கூடிய அவசியம் இருக்கிறதுனால இதை நம்ம தற்காத்து வச்சுக்கணும். நம்மளுடைய சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு நம்மளுக்குள்ளேருந்து வெளியே வரத்தான் செய்யுது. இந்த விஷயத்திற்காக அதிகமாக போராடுபவர்கள் யார்? அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இந்த கட்டத்தில் பாருங்கள், சில ராசிகளில் குரு அப்படின்ற கிரகத்தை கொடுத்துருக்குறேன். அந்த குரு அப்படிங்கிற கிரகம் எந்தெந்த ராசி அப்படின்றதை சொல்லிடுறேன். தனுசு, மீனம், கன்னி, மிதுனம் மற்றும் மகரம், கடகம். இந்த ஆறு ராசிகளில் குரு இருந்தால் அல்லது ஒரு ஜாதகத்திலே குரு ஏதோ ஒரு கிரகத்துடன் பரிவர்த்தனை அடைந்திருந்தால், அதைவிட முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால், இந்த காம்பினேஷன் அந்த மூணு ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூலில் குரு அப்படிங்கிற கிரகம் மாட்டிக்கிச்சுன்னா அந்த ஜாதகர் வாழ்க்கை முழுவதும் தனது சுய கௌரவத்தை பாதுகாப்பதற்காக எல்லாத்தையும் இழந்து 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 பாதுகாத்துட்டே வருவார். அதே நேரம் சில தவறுகளை செய்பவர் இவர் தான். ஒரு எல்லையை மீறி சடனாக போய் ஏதாச்சும் ஒரு தவறுகளை பயப்படாமல் செஞ்சிடுறவரும் இவர் தான். செஞ்சதுக்கப்புறம், செஞ்சது தப்பு இல்லை, எல்லாரும் இயற்கை தானே, இப்போ தவறு செய்கிறது இயற்கை தானே, அதை சரி செய்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த ஜாதகர்கிட்ட இருக்குது. அப்போ என்ன செய்வார், ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சிருவார், ஆனால் அந்த தவறு இது நம்ம தான் செஞ்சோம், கண்டிப்பாக அதை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு அதை சரி செய்து அடுத்து அந்த தவறு வராமல் பார்த்துக்கக்கூடிய குணம் வந்து இந்த குரு அக்ரமாகவோ குரு பரிவர்த்தனையாகவோ அல்லது இந்த குறிப்பிட்ட ராசிகளில் குரு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கும் அந்த குணம் இருக்கும். இந்த குரு வக்ரம் பரிவர்த்தனையாக இருந்தவர்கள், குறிப்பாக குரு வக்ரமாக இருந்தவர்கள் சுய பரீட்சை தினமும் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களை பற்றி அவர்களாகவே மீண்டும் 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 பரிசோதித்து பரீட்சை வைத்து தன்னைத்தானே ஒரு ஸ்புடம் போட்டு இந்த சமூகத்தில் எப்படி இருப்பது, நம்மளை நாலு பேர் மதிக்கணும்னா எப்படி இருக்கணும், நம்ம நாலு பேர்த்த எப்படி மதிக்கணும், எப்படி பேசணும், நம்மளுடைய பேச்சில் என்ன தப்பு இருக்குன்றத டெய்லி 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 அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் வந்து இந்த குரு வக்ரத்திற்கு இருக்குது. குரு பரிவர்த்தனைக்கு ஓரளவுக்கு இருக்குது. இந்த ஆறு ராசிகளில் உள்ள குருவுக்கும் இந்த அமைப்பு இருக்குது. அப்போ இந்த குரு அப்படிங்கிற இந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனையாகவோ வக்ரமாகவோ இருந்துவிட்டால் இமிடியேட்டாக சொல்லிடலாம், அவர் வந்து தனது சுயமரியாதைக்காக இயங்கக்கூடிய ஒரு நபர் என்று. அப்போ இவர் வந்து எல்லா இடத்துலையுமே தனது சுயமரியாதை பாதுகாத்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு வேலைக்கு போகிறோம்னா கூட அந்த இடத்துல இருக்கணும். திடீர்னு இவரை பற்றி ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு பத்து நிமிஷம் இவர் உட்கார வச்சிங்கன்னா அவரால் உட்கார முடியாது. அந்த இடத்துல இவருடைய சுயமரியாதைக்கு ஒரு பங்கம் வந்துட்டதா அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவார் இவருக்குள்ளே. அப்போ போனோன்னே அவர் வேலை முடியணும். இவர் போன வேலையை வந்து இவர் வந்து ரெண்டு மணி நேரம் கழித்து தான் வேலை முடியும்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுவார். ஆனால் சொன்ன நேரத்தை தாண்டிச்சு அப்படின்னா இவரால் பரபரபரன்னு இருக்கும், அப்படியே குறுக்க மறுக்க நடப்பார், அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவார் கோச்சுக்கிட்டு. அப்போ எல்லா இடத்துலையுமே தன்னை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய நபர் இவர். தனக்கு மதிப்பு கிடைக்காதுன்னா அந்த விஷயத்தை தூக்கி போட்டுட்டு வந்துடுவார். அப்போ தனது மதிப்பிற்காக, தனது சுயமரியாதைக்காக, தன்னை தன்மானத்துக்காக எதையுமே இழந்து அதை பெறக்கூடிய ஒரு நபராக இந்த நபர் இருப்பதால் இவருடைய மைனஸும் இது தான், அதே நேரம் ப்ளஸ்ஸும் இது தான். இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணுயா, அந்த ஆள் கொஞ்சம் ஏதாச்சும் பேசுனீங்க அப்படின்னா எதுவும் வேணாம் தூக்கி போட்டுவர், கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும் ஊருக்குள்ளே. ஊருக்குள்ளே ஒரு தெருவில் இல்லைன்னா ஒரு ஊரில் ஒரு ஏரியாவில் இவர் சொன்ன நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி தான் இவர் இருப்பார். இந்த குரு வக்கரமாக, குரு பரிவர்த்தனையாக இந்த ஆறு ராசியில் குரு இருப்பவர்கள்ட்ட பக்கத்து வீடுகளில் தெரிஞ்ச வீடுகளில் கேட்டிங்கன்னா நல்லா இல்லையா, நல்ல மனுஷன், யார்ட்டையும் பேச்சு வம்புதும்பு போக மாட்டாப்புல, நல்லா பேசுவாப்புல, நல்லா பழகுவாப்புல, உதவிகள் செய்வாப்புலன்ற ஒரு கண்ணியமான ஒரு பேர் இருக்கும். இந்த கண்ணியம் வந்து அது இயற்கையாக உருவாகுதா இல்லையோ, இயற்கையாக உருவாகிறதுக்கு வேறு ரெண்டு கிரகங்கள் வேணும்,
இதை இவராகவே இவருடைய செயல்பாட்டுகளாலேயே உருவாக்கிக்கிட்டே வருவார். நிறைய இடங்களில் ரொம்ப டீப்பாக போய் உள்ளே இறங்கி பேச மாட்டார், ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுவார். அப்போ இந்த குணங்கள் நிறைந்திருப்பதாலேயே இவர் சுய மரியாதைக்காக போராடுகிறார், தன்மானத்திற்காக போராடுகிறார். ஆனால் டீஃபால்ட்டாக இந்த டேமேஜ் எல்லாம் இவரை தான் தேடி வரும், எல்லா தப்புகளையும் இவர் தான் செய்கிற மாதிரி சுச்சுவேஷனை ஏற்படுத்தி வைக்கும் காலம். அதெல்லாம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு மீண்டும் மீண்டும் தன்னை சரி பண்ணி கொண்டே இருப்பார். ஆகையாலேயே இந்த ஜாதகர் நேர்மையாக கண்ணியமாக கௌரவமாக வாழ்வதற்காக நிறைய மெனக்கெட்டுக்கிட்டு நிறைய விஷயங்களை இழந்து நிறைய முயற்சிகள் போடுவார் அப்படின்றத பார்க்க முடியுது. நண்பர்களே, நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நிறைய பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா. உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941 2206 3 1